பெருங்காயம் நன்மைகள். என்னதான் மணக்க மணக்க சமைத்தாலும் பெருங்காயம் சேர்த்தால் தான் ருசி கூடும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பெருங்காயம் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியம் தரும் என்கின்றது ஆய்வுகள் முடிவு. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அவ்வப்போது காய்ச்சல் மற்றும் ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து வைரஸ் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி பெருங்காயத்தில் உள்ளது. பெருங்காயம் நரம்பு கோளாறுகளை நீக்குவதிலும் பயன்படுகின்றது. குறிப்பாக சிலருக்கு நெஞ்சு எலும்பு முதுகு ஆகிய இடங்களில் வலி உண்டாகும். இது வாயுவால் உண்டாகும் வலியாகவும் இருக்கலாம். இந்த எலும்பு பகுதியில் இருக்கும் வாயுவை விரட்டி பலம் சேர்க்கவும் பெருங்காயம் உதவுகின்றது. கால் தேக்கரண்டி பெருங்காயத்தை சுடுதண்ணீரில் கலந்து குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி இனி பார்க்கலாம். சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வைக்க உதவும். பெருங்காயத்தை சுடுதண்ணீரில் கலந்து குடிப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதோடு சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை சரி செய்வதன் மூலம் நோய் வருவதையும் தடுக்கும். பெருங்காயத்தில் இருக்கும் பீட்டா கரோட்டின் நமது கண்களை பராமரிக்க உதவி புரியதோடு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றது. பெருங்காயத்தூளை தண்ணீரில் கலந்து குடிப்பதனால் கண் வறட்சி நீங்கி பிரகாசமாக தெரியும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கின்ற பெண்கள் பெருங்காயத்தை சுடுதண்ணீரில் கலந்து குடிப்பதால் அதிக இரத்தப்போக்கு, இரத்தப்போக்கின்மை, ஒழுங்கற்ற மாதவிடாய், கருப்பையில் நீர்க்கட்டி போன்ற உபாதைகள் உண்டாகாது. இளஞ்சூடான தண்ணீரில் பெருங்காயத்தை சேர்த்து குடிப்பதால் பெருங்காயத்தில் இருக்கும் வேதிப்பொருள் நுரையீரல் சுவாச மண்டலம் வழியாக மார்பு சளியை வெளியேற்றுகின்றது. நெஞ்சு சளியை இயற்கையாக வெளியேற்றும் குணம் பெருங்காயத்திற்கு உண்டு. பெருங்காயத்தை சுடு தண்ணீரில் கலந்து குடிப்பதால் குடல் இயக்கம் சீராக நடைபெறும். குடலுக்குள் இருக்கும் அனைத்து காயங்களையும் ஆற்றும் வலிமை பெருங்காயத்திற்கு உண்டு. கால் தேக்கரண்டி பெருங்காயத்தை நீர்மோரில் கலந்து குடித்தால் கடுமையான வயிற்று வலி உடனே குணமாகும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். பெருங்காயத்தை சூடு நீரில் கலந்து குடிப்பதால் சரும நோய்கள் அனைத்தும் சரியாக மாறும். நோய்கள் விரைவாக தீர வேண்டும் என்று பெருங்காயத்தை அதிக அளவில் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் தொண்டை புண், கழிச்சல், வயிறு உப்புசம், சிறுநீர் எரிச்சல், புளியேப்பம் போன்றவை உண்டாகும். பிரசவம் ஆன தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு பின்னர் சில நாட்களுக்கு உதிரப்போக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வாணலியில் பெருங்காயத்தை வறுத்து அத்துடன் சிறிது கருப்பட்டி, இஞ்சிச்சாறு மற்றும் பூண்டு சேர்த்து சாப்பிட கொடுப்பார்கள். இதனால் அவர்களின் உதிரப்போக்கு பாதிப்புகள் படிப்படியாக குறையும். மேலும் பெண்களுக்கு கருப்பையை வலுப்படுத்தி மாதாந்திர சுழற்சியை சரியாக்கிவிடும் தன்மை படைத்தது.